விளையாடு பாப்பா, நீ ஆடி விளையாடு பாப்பா, வெற்றி நாடி விளையாடு பாப்பா. அதிரடிதான் சந்தீப், என்னடாச்சு தெரியல? அது ஒன்றும் இல்லைடா, நேற்று ப்ரோக்ராம் முடிச்சு மமத்தியை ட்ராப் பண்ணலாம்னு சொல்லிட்டு போனேன், அப்போது ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுடா. ஐயோ, பெருசாக எதுவும் இல்லைல்ல? எனக்கு ஒன்றும் இல்லை, பட் ஆனால் மமத்திக்கு தான். மமத்திக்கு என்னடா ஆச்சு? மமத்தி ஹாஸ்பிட்டலில் சீரியஸாக இருக்காடா. ஓகே மச்சான், நான் ஹாஸ்பிட்டலில் போய் அவளை பார்த்துக்கிறேன், நீ கான்ஃபிடென்ட்டோட ஆடுறா. ஓகேவா? தேங்க்ஸா. சொல்றா மச்சான், சாரிடா, மமத்தியை காப்பாத்த முடியலடா. நினைத்து நினைத்து பார்த்தேன், நெருங்கி விலகி நடந்தேன், உன்னால் தானே நானே வாழ்கிறேன். ஓ, உன்னில் இன்று என்னை பார்க்கிறேன். எடுத்து படித்து முடிக்கும் முன்னே எரியும் கடிதம் எதற்கு பெண்ணே, உன்னால் தானே நானே வாழ்கிறேன். உன்னில் இன்று என்னை பார்க்கிறேன். என்னை நெல்வாய் பெண்ணே.
சந்தீப் குமார், எல்லாம் நல்லா இருந்துச்சு. ஆனால் யாருமே யோசிக்காத ஒரு ப்ராப்பர்ட்டி அந்த ட்ரெஸ் அப்படிங்கிறது. அந்த ட்ரெஸ் எப்படி கையில் வச்சுட்டு நீங்கள் ஆடினது? எஸ் பிரசன்னா மாஸ்டர். சந்தீப் நைஸ், நல்லா பண்ணீங்க சந்தீப், பியூட்டிஃபுல். தேங்க்யூ மிஸ்டர். பட் அந்த லாஸ்ட் செக்ஷன், அந்த அந்த ஒரு ட்ரீமில் வந்துட்டு அந்த ட்ரெஸ்ஸை வச்சு பண்ணுறதுங்கிறது, தட் ஐடியா வாஸ் நைஸ். அதுக்கு மற்றபடி நீங்கள் பார்த்தீங்கன்னா, தேர் வாஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ப்ராப்பர்ட்டி ரவுண்டில் ஒரு ஸ்டோரி வச்சுருந்தீங்க, லைக் பட் அந்த ஸ்டோரி கரெக்டாக கன்வே ஆகலைங்கிற போது எல்லாமே தப்பாக தெரியும். எதுக்கு கை ஃப்ராக்சர் ஆச்சு, எதுக்கு ஹேட் போட்டிங்க, தேர் வாஸ் நோ சிங்க் டு தட் ஒரு ஸ்டோரி ஃப்ளோவில். அதுக்கப்புறம் ஃபோன் வந்துச்சு, அவங்க இதாகிட்டாங்கன்ட்டு பேண்டை கழட்டிட்டீங்க, ஃப்ராக்சர் பேண்டை கழட்டிட்டீங்க, எதுக்கு போட்டிங்க, எதுக்கு கழட்டிங்கன்னு தேர் வாஸ் நோ ஸ்டோரி ஃபார் தட். ஸோ கொஞ்சம் டிசப்பாயிண்டிங் சைடில் தான் இருந்துச்சு. ஆல் தி பெஸ்ட். தருண் மாஸ்டர். சந்தீப், இதோட பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் கோரியோகிராஃபி உங்கள் மாஸ்டர் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, பட் இந்த ரொட்டீன் வந்து கொஞ்சம் லோ லெவலில் தான் இருக்குது. திடீர்னு ஒரு ஃபோன், இட் வாஸ் நாட் வாவ் ஃபேக்டர் இல்லை. ஸோ இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸுக்கு, இந்த மாதிரி நாட் ஓன்லி ஃபார் திஸ் ரவுண்ட், எனி ரவுண்ட்ஸ் பண்ணிங்கன்னா, ஹோல் ஹார்ட்டடாக கன்சீவ் பண்ணி அதை பர்ஃபார்ம் பண்ணிங்கன்னா தான் அது என்ஹான்ஸ் ஆகும், இல்லைன்னா ஆகாது. ஓகே, டேக் கேர். ஓகே, ஸோ சந்தீப், உங்களோட இந்த பர்ஃபார்மன்ஸுக்கு நம்ம ஜட்ஜஸ் என்ன சொல்ல போகிறாங்க, எவ்வளோ ஸ்கோர்ஸ் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது இப்போ பார்ப்போம். ஜட்ஜஸ், எஸ் ஸ்கோர்ஸ் ஃபார் சந்தீப் குமார். ஓ ஓ, சந்தீப் 8 தான் கொடுத்துருக்கிறாரு பிரசன்னா மாஸ்டர். தருண் மாஸ்டர், உங்கள் ஸ்கோர் அக்கடை சொல்லுவோம்.